அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா மனோகரன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மீன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1, தக்காளி 1, பூண்டு 5 பல்லு, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், தனியா கலந்த மிளகாத்தூள் 6 டீஸ்பூன், புளி 50 கிராம், மீன் 500 கிராம். ஒரு கடாயில் 50 ml எண்ணெய் விடுங்க. வடகம் சிறிது அளவு. வடகம் இல்லைன்னா கடுகுளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரி விடுங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நசுக்கிய பூண்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கறிவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சளும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது தனியா கலந்த மிளகாத்தூள். மிளகாத்தூளோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஊற வச்ச புளி தண்ணியை 1 லிட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இதில் மாங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி தண்ணியில் கலந்து விடுங்க. மீன் குழம்புல யார் சாம்பார் பொடி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. மீனை ஒன்று ஒன்றா போட ஆரம்பிங்க. இப்போ தட்டி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கோங்க. லேசாக மீன் உடையாமல் கலந்து விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இந்த மீன் குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.